வணக்கம், இது மோக்ரா பாடசாலை. 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.10 10ஆவது கணக்கு பார்க்கலாம். குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கர்வ்ஸ் ரிப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது வந்து சார்பு அப்படின்னு சொல்லணும். இப்போ யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குத்துக்கோடுனா வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறோம். ஸோ இங்கே இப்படி ஒரு லைன் போடுவோம், இதுதான் வந்து குத்துக்கோடு, வெர்டிக்கல் லைன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த பிளாக் கலரில் ஒரு வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கரெக்டாக. ஸோ இந்த லைன், அதே போல் இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இதெல்லாம் இருக்கா? இந்த லைனை வச்சு தான் இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா, இது வந்து சார்பா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம், சரிங்களா? இதை வச்சு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன் வந்து இங்கே கொடுத்துருக்க கிராஃபை எத்தனை முறை டச் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். நல்லா கவனிங்களேன். ஸோ இந்த கிராஃபில் இங்கே ரெட் கலர் பிங்க் கலரில் இருக்குங்களா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன், இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வச்சுப்போமே இந்த இப்போதைக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கல் லைன் எத்தனை முறை டச் ஆகுது பார்க்குங்களேன். இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் பண்ணுதா, அதுக்கப்புறம் இங்கேயும் டச் பண்ணுதா? ஸோ இந்த கிராஃபில் ரெண்டு முறை டச் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த லைன் வந்து இந்த கிராஃபை இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணுது. ஸோ இது ஒரு இடத்துல டச் பண்ணுது. ஸோ இந்த லைன் பார்த்தோம்னா இங்கே இங்கே ஒரு முறை டச் பண்ணுது, இங்கே ஒரு முறை டச் பண்ணுது, ரெண்டு முறை டச் பண்ணுது. ஓகே. ஸோ இங்கெல்லாம் லைன் போகிறதுக்கு வேலை நான் இங்கே லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரெண்டு முறை டச் பண்ணுவோம். ஸோ எப்படி போட்டோம்னா இங்கே டச்சே பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த கிராஃபில் டச் பண்ணுற மாதிரி நம்ம லைன் போடணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும், கரெக்டாக. இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு எப்படி சொல்லணும்னா, நம்ம வரைஞ்ச இந்த வெர்டிக்கல் லைன் குத்துக்கோடு வந்து அந்த கிராஃபை ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணியிருந்தா அது வந்து ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை, வேறு எத்தனை முறை டச் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், அது வந்து சார்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச குத்துக்கோடு அந்த கிராஃபை ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன், ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அந்த மாதிரி டச் பண்ணுச்சுன்னா அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன், அது வந்து சார்பு கிடையாது. இப்போ நமக்கு இந்த செகண்ட் கிராஃப் மட்டும்தான் ஃபங்க்ஷன், மற்ற ரெண்டும் நாட் ஏ ஃபங்க்ஷன், சரியா? அடுத்து இன்னொரு, சரி இப்போ பாருங்கள். ஸோ இதில் இங்கே ப்ளூ கலரில் லைன் கொடுத்துருக்காங்களா, ஸ்கை ப்ளூ கலரில். ஸோ இந்த லைன் பாருங்கள், இந்த கிராஃபை இந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. சரி, இந்த லைனுக்கு பதிலாக நம்ம இப்படி வரைஞ்சி பார்த்தாலும் ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் லைன் எங்கே வரைஞ்சாலும் அந்த கிராஃப் ஒரே ஒரு இடத்துல டச் ஆச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்னும் தேர்ட் ஒன்னும் நாட் ஏ ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.